இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் புரட்டாசி அமாவாசை அதாவது மகாலய அமாவாசையின் சிறப்புகள் மகாலய அமாவாசை என்று தர்ப்பணம் செய்வதால் ஏற்படும் விசேஷ பலன்கள் படையல் போடும் முறை சமைக்க வேண்டிய காய்கறிகள் மற்றும் என்னென்ன தானங்கள் செய்யலாம் தானங்கள் செய்வதால் ஏற்படும் நன்மைகளை இப்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை தினம் கடைபிடிக்கப்பட உள்ளது இந்நாளில் நம் குடும்பத்தில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிக அவசியமாகும் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை என்று பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது வழக்கமான ஒன்று மற்றும் முன்னோர்கள் மறைந்த தமிழ் மாதம் திதியை குறித்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வருடமும் திதி கொடுப்பதுண்டு தர்ப்பணமும் திதியும் வருடத்தில் அமாவாசை என்றும் திவசத்தன்றும் கொடுக்கப்படும் ஆனால் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய பட்ச பதினைந்து நாட்களும் பித்திருக்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுக்கலாம் புரட்டாசி மாதம் பௌர்ணமியின் மறுநாள் பிரதமி திதி முதல் புரட்டாசி மாதம் அமாவாசை உள்ள பதினைந்து நாட்களும் மகாலயபட்ச காலமாகும் பித்ருலோகத்திலிருந்து இந்த பதினைந்து நாட்களான மகாலயபட்ச காலத்தில் பித்திருக்கள் கூட்டம் கூட்டமாக பூமியில் தாங்கள் வாழ்ந்த இடங்களான நம் இல்லங்களில் நம்மோடு வந்து தங்குவதாக நம்பப்படுகிறது எனவேதான் ஆடி அமாவாசை தை அமாவாசையை காட்டிலும் மகாலய அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி அமாவாசை என்று பித்திருக்கள் பித்திருலோகத்திலிருந்து கிளம்புவதாகவும் மகாலய பச்ச காலத்தில் பூமியை வந்தடைவதாகவும் தை அமாவாசை என்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு கிளம்புவதாகவும் கூறப்படுகிறது பித்திருக்கள் மகாலய பச்ச காலத்தில் தாகத்துடனும் பசியுடனும் தங்களுக்கு தரப்படும் எள்ளும் தண்ணீருக்காக காத்து கொண்டிருப்பார்கள் மகாலய பச்ச காலத்திலும் மகாலய அமாவாசை என்றும் காசி ராமேஸ்வரம் திருவையாறு ஸ்ரீரங்கம் போன்ற புனித நீர்நிலைகளிலும் கடற்கரைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் குளத்தங்கரையிலும் நீராடி தர்ப்பணம் செய்வதால் பித்திருக்களின் தாகமும் பசியும் தீர்ந்து மகிழ்ந்து நமக்கு வரமளிப்பார்கள் மேலும் நம் பாவங்கள் அகன்று புண்ணியம் பெருகும் நம் சந்ததியினரின் வாழ்வு வளம் பெறும் பித்திருக்களுக்கு எள்ளும் தண்ணீரும் தரப்படவில்லை என்றால் அவர்கள் ஏமாற்றமடைந்து வருத்தப்பட்டு கோபத்தோடு செல்வார்கள் என்றும் ஒரு சில பித்திருக்கள் சாபம் கூட தந்துவிட்டு செல்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது திதியும் தர்ப்பணமும் குடும்ப நன்மைக்காகவே வழங்கப்படுகிறது நாம் வாழும் காலங்களில் தன் பெற்றோர்கள் தங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளவில்லை என்று பெரும்பாலானோர் மறைந்த பெற்றோர்களுக்கு அமாவாசை தர்ப்பணமும் திதியும் கொடுப்பதில்லை இதனால் அவர்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் பித்திருதோஷம் ஏற்படும் இதனால் குடும்பத்தில் நிம்மதியின்மை சண்டை சச்சரவுகள் குழந்தைகள் வழியே பிரச்சினை வம்பு வழக்குகள் கடன் நோய் போன்றவை ஏற்படுகிறது மாதா பிதா குரு தெய்வம் என்ற அடிப்படையில் தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமையே முதன்மையாகும் உயிருடன் வாழும் போதும் மறைந்த பின்னும் தன் குழந்தைகளை தாய் தந்தை போல் எவரும் காப்பதில்லை தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய கடனை செய்யாவிடில் குலதெய்வ அனுக்கிரகமும் கிடைக்காது எந்த தெய்வங்களுக்கும் எத்தனை பூஜைகள் செய்தாலும் பலன் கிடைக்காது இதுவரை செய்யத் தவறிய திதி தர்ப்பணத்திற்கு பரிகாரமாக மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் செய்தால் பித்திருக்கள் சாந்தியடைந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள் இதனால் பித்ரு தோஷம் பித்ரு சாபங்கள் அகலும் மகாலய அமாவாசை என்று அதிகாலையில் எழுந்து நீராடி முன்னோர்களுக்கு எல்லம் தண்ணீரும் இரைத்து தர்ப்பணம் செய்த வீட்டில் முன்னோர்களின் படத்திற்கு விளக்கேற்றி துளசி மாலை வாசனை மலர் மாலை சூட வேண்டும் ஒரு துண்டு துளசியாவது வைக்க வேண்டும் ஒரு வாழையிலை விரித்து முன்னோர்களுக்கு பிடித்த சைவ உணவு வகைகளான இனிப்புகள் காரங்கள் பழங்கள் பலகாரங்கள் சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் வடை அப்பளம் பாயாசம் வைத்து படையல் போட வேண்டும் பின் முன்னோர்களுக்கு தூபதீபம் காட்டிய பின் படையலுக்கு நீர் விழாவ வேண்டும் நீர் விழாவிய பிறகு காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் காகத்திற்கு உணவு வைத்த பின் உணவு உண்ணலாம் மகாலய அமாவாசையன்று பசுவிற்கு பச்சரிசி இரண்டு வாழைப்பழம் எல் வெள்ளம் கலந்து கொடுக்கலாம் மேலும் அகத்திக்கீரை கொடுத்து பசுவை வளமந்து வணங்கலாம் நம்மால் முடிந்த வரையில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் செய்யலாம் இவ்வாறு செய்வதால் நம் கர்ம வினைகள் கரைந்து புண்ணியம் உண்டாகும் தோஷங்கள் பாவங்கள் அகலும் செல்வம் பெருகும் மேலும் நம் முன்னோர்கள் சாந்தியடைந்து மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் மகாலய பச்ச விரதத்திற்கும் படையலுக்கும் அவரைக்காய் வாழைக்காய் சேப்பங்கிழங்கு வாழைப்பூ வாழைத்தண்டு பாகற்காய் புடலங்காய் பயத்தங்காய் பாசிப்பருப்பு பச்சரிசி வெல்லம் கோதுமை சேர்த்து கொள்ளலாம் மேலும் அமாவாசையன்று சமையலில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் முருங்கைக்காய் கத்தரிக்காய் முள்ளங்கி பீன்ஸ் கேரட் முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு கீரை வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது எவர் ஒருவரின் குடும்பத்தில் தர்ப்பணமும் திதியும் தவறாமல் செய்கிறார்களோ அந்த வீட்டில் குடும்பம் தலைக்கும் அவர்களின் வாரிசுகள் நல் ஒழுக்கத்துடனும் தீர்க்க ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் புகழ்பெற வாழ்வார்கள் இதுவரை தர்ப்பணமும் திதியும் செய்ய தவறியவர்கள் இந்த மகாலய அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் படையலும் தானங்களும் செய்து வழிபட்டு முன்னோர்களின் ஆசி பெறுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக